வணக்கம் நண்பர்களே, நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா சூப்பராக ஒரு ஈவினிங் டைமில் ஒரு ஸ்நாக்ஸாகவோ இல்லை ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவோ கூட செஞ்சு கொடுக்கலாம். பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்குலாம் லீவ் விட்டாச்சு, லீவ் விட்ட நேரத்தில் டக்குன்னு ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் கேட்பாங்க. அந்த நேரத்தில் நம்மளும் வந்து வெயில் நேரத்தில் ரொம்ப நேரம் ஸ்டப்ட்டை நிற்காமல் ஒரு குயிக்காக செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் தான், இல்லை ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்துடலாம். அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடான பிறகு ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினது சேர்த்துட்டு அதை ஒரு கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடுங்க. இப்போ இதன் கூட கொஞ்சமாக டேஸ்ட்டுக்கு நான் பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். நீங்கள் பச்சை மிளகா வேணாம், சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா பச்சை மிளகா வேணாம், நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். இதோட ஒரு கை அளவுக்கு துருவின கேரட், அது போல் கொஞ்சமாக முட்டைக்கோஸ் இதையும் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடுங்க. இப்போ நம்ம சேர்த்துருக்கிறதெல்லாம் ரொம்ப வந்து ஓவர் குக் ஆக வேணாம், ஓரளவுக்கு பாதி அளவுக்கு வெந்திருந்தாலே போதும். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுட்டு இதோட ஒரு தக்காளியை நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு அதையும் விழுதாக சேர்த்துட்டு மஞ்சத்தூள் கொஞ்சம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துட்றேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற போல் மிளகாத்தூள் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். அதோட கால் டீஸ்பூனுக்கு குறைவாக மல்லித்தூள் கொஞ்சம் சேர்த்துங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வந்து வதக்கிடலாம். அதுக்கு முன்னாடி நான் ஒரு முட்டை சேர்த்துக்கிறேன். முட்டை வந்து உங்களுக்கு விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம். நீங்கள் சைவமாக இருந்தால் முட்டையை மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு மற்ற பொருட்களை எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுடுங்க. முட்டையெல்லாம் நல்லா வந்து பொரிஞ்சிடணும். நம்ம இது மிக்ஸ் பண்ணும்போது முட்டையெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு இதை வந்து மேலே கொஞ்சமாக வந்து கரம் மசாலா நான் வந்து சேர்த்துக்கிறேன். இது முன்னாடியே வேணாலும் சேர்த்துடலாம், ஃபஸ்ட்டு நான் மறந்துட்டேன், அதனால் இப்போ சேர்த்துக்கிறேன். இதன் கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஸ்டவ் வந்து நல்லா சிம்லேயே வச்சுட்டு இதுக்கு அந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வர அளவுக்கு கொஞ்சம் நேரம் அப்படியே கொதிக்க விட்டுடுங்க. இப்போ நம்ம இதன் கூட பார்த்திங்கன்னா நம்ம சேர்க்க போகிறது பார்த்திங்கனாக்கா இந்த இட்லி தான். இட்லி வந்து நீங்கள் காலையிலே சேர்ந்த இட்லியாக இருக்கலாம், ஏன்னா நீங்கள் இட்லி மாவு இருந்ததுன்னா அப்போதைக்கு ஊற்றி நல்லா கொஞ்சம் ஆற வச்சுருங்க. ஆறின பிறகு இது போல் பீஸ் போட்டிங்க அப்படின்னு சொன்னாக்கா நமக்கு அழகாக வந்து நல்ல ஒரு பன்னீர் துண்டுகள் போல் நல்லா அழகாக சின்ன சின்ன ஸ்லைசஸாக வரும். உங்களுக்கு விருப்பப்பட்ட சைஸில் நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ நம்ம போட்டு வச்சுருக்க அந்த இட்லி பீசஸை கொஞ்சமாக எண்ணெய் பேனில் எண்ணெய் சேர்த்துட்டு இதை நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். ரொம்ப டீப் ஃப்ரைலாம் டீப் ஃப்ரை பண்ணிங்கனாக்கா இட்லி வந்து எண்ணெய் வந்து ரொம்ப உரியும். அதனால தான் நான் இது போல் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு ஷாலோ ஃப்ரை பண்ணிங்க அப்படின்னு சொன்னாக்கா சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். பட் அதே வந்து நீங்கள் இட்லியை டைரெக்டாக அப்படியே சேர்த்தாக்கா அது கொஞ்சம் வந்து டேஸ்ட் வந்து டிஃபர் ஆகும். அதுக்காக தான் இது போல் பண்ணுறது. லைட்டாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா வந்து இட்லியெல்லாம் நல்லா ஓரளவுக்கு ஃப்ரை ஆகிடுச்சு. இது ஒரு வேறு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். மாற்றிட்டு அதுக்குள்ளே நம்ம மசாலா எந்தளவுக்கு ரெடி ஆகிருக்குன்னு பார்ப்போம். இது நல்லாவே கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இட்லியும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. நம்ம சேனலே பார்த்திங்கன்னா நிறையா சிறுதானிய ரெசிபிஸ் எல்லாம் இருக்கும். நீங்கள் தேவைப்பட்டதான் ப்ளேலிஸ்ட்டில் மில்லட் ரெசிபியில் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் சூப்பரான வந்து ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து நல்ல ஒரு ஃபில்லிங்காகவும் இருக்குது, நல்ல ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸும் கூட. மேலால் இப்படி கொத்தமல்லி தலைகளையும் தூவிட்டு இப்படி சர்வ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. வேறு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம்.